வணக்கம். இப்போ யாரை பார்த்தாலுமே எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ பிளட் ப்ரெஷர்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப காமனான விஷயமாகவே மாறிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த நோயினால் பாதிக்கப்படுறவங்களை எண்ணிக்கை நாளுக்கு நாள் பன்மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த பிளட் ப்ரெஷர் உருவாக்குறதுக்கான காரணமும் அதை தடுக்கிறதுக்கான சில வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். மனிதர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற இந்த ரத்தம் தான். இப்போ ரத்தம் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே சீராக போயிட்டே இருந்துச்சுன்னா அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ தமனிகளின் வழியாக தான் இந்த வந்துட்டு ரத்தம் வந்துட்டு நம்ம உடல் முழுவதும் செல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதயம், நம்மளோட இதயம் ஒர்க் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் காரணமே இந்த ரத்தம் தான். இப்போ வந்துட்டு நம்ம ரத்தம் வந்துட்டு இதயத்துக்குள்ளே போய் வெளியே வரப்ப அது ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துதான். ஒரு மனிதனுக்கு நார்மலாக ரத்த அழுத்தம் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 120/80 இவ்வளோ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்குது. இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு தகுந்த சிகிச்சையை நம்ம எடுத்துக்கலைன்னா இதய செயல்படுற தன்மை வந்துட்டு குறைபடுமா, இதய செயலிழப்பு ஏற்படும், அப்படி இல்லாட்டா ஹார்ட் அட்டாக் வரலாம், பக்கவாதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம்னு சொல்றாங்க. இப்ப அது ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். நம்ம கம்மியாக வேலை பார்க்கறது, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, உணவில் சேர்க்கப்படுற அதிக அளவு உப்பு, குடிப்பழக்கம், மரபணு மூலமாக ரத்த அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆய்வு பண்ணி பார்த்ததில் 90% பேருக்கு இந்த காரணத்தினால ரத்த அழுத்தம் வந்திருக்கலாம் அப்படின்றத விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல், ஹார்மோன் அளவில் ஏற்படுற மாற்றம், ரத்தம் குறைந்த அளவில் சிறுநீரகத்திற்கு எடுத்து செல்லுதல், சிறுநீரக கோளாறுனால பாதிக்கப்பட்டவங்க, அதிக கொழுப்பு தமனிகளால் படிவதனால், இது இருதய தமனிகள் சுருங்குறனால, கருத்தலை மாத்திரைகள் சாப்பிட்றதுனால, கவலை, பதட்டம், சோர்வு, பயம், மன அழுத்தம் இதனால கூட ஏற்படலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு பிளட் பிரஷர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி, நம்மளுக்கு தலை பாரமா இருக்கும், தலைவலி வந்துட்டு இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப களைப்பா இருக்கிறது, மனக்குழப்பத்தோட இருக்கிறது, நம்ம ரொம்ப பலவீனமா, நம்மளுக்கு வந்துட்டு எந்த விதமான வேலையுமே செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, பார்வை பிரச்சனைகள், சில பேருக்குலாம் ஒரு சில டைம்ல ரெண்டு ஒரே பொருள் வந்துட்டு ரெண்டு பொருளா தெரியும், மங்களான பார்வை, நெஞ்சு வலி, அதாவது மார்பில் வந்துட்டு கூர்மையான வலி, அப்படி இல்லாட்டா பாரமா உணர்றது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, நெஞ்சு துடிப்பு வந்துட்டு ரொம்ப வேகமா துடிக்கிறது, அப்படி இல்லாட்டா ஒரு மாதிரி படபடப்பான ஃபீலிங், அப்புறம் வந்துட்டு சிறுநீர்ல ரத்தம், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹை பிரஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இதனால ஏற்படுற விளைவுகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் வரலாம், பக்கவாதம் வரலாம், சிறுநீரக செயலிழப்பு வரலாம், மொத்தமாகவே கண் பார்வை இழப்பு வரலாம், உயர் ரத்த அழுத்த நெருக்கடி ஏற்படலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை பராமரிக்கிறதா, அதாவது நம்மளுடைய உடல் எடையும் ஹைட்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றது. இப்ப நீங்க வந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லாட்டா வீட்டை சுத்தி நடைப்பயிற்சி பண்றீங்க, வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரத்த அழுத்தம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இல்ல எனக்கு அப்படி பண்ணியுமே குறையல அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், தவம் பண்ணலாம், யோகா தவம் தியானம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம ரத்த ஓட்டத்தை வந்துட்டு அதிகரிக்க முடியும். இதனால வந்துட்டு ரத்த அழுத்தம் குறையன்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கம், முன்னால இருந்து இப்ப வரைக்கும் ஆரோக்கியமான உணவு பழக்கம், அதை தவிர ஒரு சிறந்த மருந்து இருக்கவே இருக்க முடியாது. உணவே மருந்து தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே நம்மளோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். சத்தான உணவு முறை, அதாவது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற ரத்த அழுத்த பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆயிடும் சொல்றாங்க. அதாவது கொலஸ்ட்ரால் குறைந்த உணவு, சீரான சம அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணுமா. சில பேர் சொல்லுவாங்க நம்ம உப்பை குறைச்சோம்னாலே ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் நம்ம ஒன்னோட ஒன்றும் குழப்பிக்கவே கூடாது. ஆய்வுகள் படி நம்ம தினமும் சாப்பிட்ற உப்போட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட, அதாவது நம்மளுக்கு லோ பிபி, நம்ம ரத்த அழுத்தம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி போகுமா, அதாவது 8 mmHg அளவிற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு நம்மளோட உணவில் இருக்க வேண்டிய சோடியத்தோட அளவு வந்துட்டு 1500 mg, அதுக்கு மேலே போகக்கூடாது. மித்தபடி கரெக்டான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். பொட்டாசியத்தோட அளவும் அதே மாதிரி நிறைய எடுத்துக்கணும். சோடியத்தால் ஏற்படும் விளைவுகளை வந்துட்டு ஈடு செய்யணும். அதுக்கு வந்துட்டு பொட்டாசியம் பெருமளவில் பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா உயர் அழுத்தத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பொட்டாசியம் அளவு உட்கொள்ளணும்னா
4700 மில்லிகிராமுக்கு மேலே அது வந்துட்டு செல்லக்கூடாது. கரெக்டான அளவில் அதையும் ஃபாலோ பண்ணணும். மிக மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம்னா மன அழுத்தம், ரத்த அழுத்த அளவில் வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு நம்மளோட மன அழுத்தம் தான் அதிகமாகவே உயர்த்துதான். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்துட்டு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடல் பருமன் காரணமாக உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தீங்கன்னா மேற்கூறிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மனக்கவலையை தீர்க்கறதுக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் தியானம், யோகா இது போன்றவற்றெல்லாம் நம்ம செய்யலாமா? காலையில் வழக்கமாக அமைதியான சூழலை 10 நிமிஷம் தியானம் செஞ்சாலே போதும், அதிக அளவில் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்தாலே நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தம் வராது. நம்ம மனதுலையும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி குழப்பாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஹெல்த்தியாக இருங்க.